ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நாம் ஜாதி மல்லிப்பூ எப்படி அழகாக பந்து போல் கொறுக்கிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம பிங்க் கலர் அரளிப்பூ வச்சு ரொம்ப அழகாக கொறுத்துக்கிறது. அதே போல் இது ரெட் கலர் அரளிப்பூ. வாங்க, இது எப்படி கொறுக்கலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஜாதி மல்லி செடியிலேருந்து ஜாதிப்பூ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஜாதிப்பூ காம் வந்து நல்ல நீள் நீளமாக இருக்கும். இது ஈவினிங் டைம் வைக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அரளிப்பூ ரொம்ப அழகாக பூத்துருக்கு. இந்த அரளிப்பூ செடியிலேருந்து இந்த மொக்கை மட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரெட் கலரு. இது வந்து நல்லா ரோஸ் கலரு. இது செடி ஃபுல்லாக வெறும் பூவாகவே இருக்குது. பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம மொக்கு மட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை பூ ஜாதி போட வச்சு கொடுக்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜாதிப்பூ வந்து நம்ம செடியிலேயே இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. அடுத்தா வந்து இது அரளிப்பூ. இது வந்து அரளிப்பூட மொக்கு. இதில் வந்து கலர் கலராக இருக்கும். உங்களுக்கு லைட் எல்லோ, ஒயிட்டு, பிங்க்கு அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நீங்கள் இதை வச்சு கொறுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க, இது எப்படி நல்லா பந்து போல் கொறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊசியில் நூல் கொறுத்தாச்சு. இந்த லாஸ்ட் எஜ்ஜில் வந்து நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுங்க. அப்போ தான் பூ கொறுக்குறப்ப நழுகாமல் இருக்கும். அடுத்தா பூ வந்து நம்ம பந்து போல் எப்படி கொறுக்கணும்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டு பூவை ஃபஸ்ட் நம்ம கொறுத்துக்கணும். அடுத்த ரெண்டு பூவை நம்ம ஆப்போசிட் சைடில் கொறுத்துக்கணும். அடுத்த ரெண்டு பூ எடுத்து இந்த மாதிரி இந்த சைடில் கோர்த்துக்கணும். அடுத்த பூ வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் கோர்த்துக்கணும். இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் நம்ம கோர்த்துக்கணும். அடுத்தா இந்த சைடில் கேப் உள்ள இடத்துல ஸ்டார் மாதிரி நம்ம கோர்த்துக்கிட்டால் பந்து போல் ரொம்ப அழகாக வரும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் பூ வந்து ஒரே மாதிரி பூவாக இருக்கணும். ஒன்று பெருசு, ஒன்று சின்னதாக இருந்தால் பூ வந்து ரவுண்டாக பந்து போல் வராது. அதனால் கரெக்டாக ஒரே சைஸில் இருக்க பூவாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச தூரத்துக்கு கோர்த்துட்டு காமிக்கிறேன். பூ கோர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக் டக்னு எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் கொடுக்குறப்ப. இந்த அளவு கோர்த்தாச்சு. இப்போ நம்ம அரளிப்பூ வந்து ஒரு லைன் கோர்த்துக்கலாம்.
அதே போல் பொறுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஜாதி பூ பொறுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மூலம் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. ஒன்றா சேர்த்தி கட்டிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் எந்த பூவில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் கோர்க்கலாம். முல்லைப்பூ ஆகட்டும், குண்டுமல்லி ஆகட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அதே போல் ரோஸ் கலர் அரளிப்பூ வச்சு நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். ரெண்டு கலர்லேயும் பூ அழகாக கோர்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய எஸ்கே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.